லாரியில் அடிபட்டு செத்துருவன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட தமிழ் சமூகத்தின் தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அது அழகான ஒரு இது கிடையாது. அவன் பணம் வாங்குறான், கொள்ளையடிக்கிறான், அதெல்லாம் மக்களுக்கு தேவையே இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனை தான், யார் முன்னாடி வந்து இருப்பான் தான் நினைப்பாங்க. அப்படி எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் போய் நிற்கவே இல்லையே. பரம்பரை பரம்பரையாக கூத்தாடி வகையாதவங்க. கருணாநிதி என்ன பண்ணார், திரைத்துறையில் ஆரம்ப காலத்து கருணாநிதியோடைய வரலாறே வந்து திரைத்துறையில் தான் தொடங்குது. ஏதோ விஜய் மட்டும்தான் சினிமாவில் வந்து நடிகைகளோட ஆபாசமாக சுத்தின மாதிரியும், உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் பாடினா அது ஆபாசமே கிடையாது. அவருடைய சரவணம் இருக்க பயமன் படம்லாம் அவ்வளோ அத்துமீறி இருப்பார் படத்தில் கதாநாயகியோட. அவரெல்லாம் துணை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டவங்க வந்து நீங்கள் திருமாவளவனை விட விஜய் எந்த வகையிலும் வந்து திறந்தது. தமிழ் இனத்தின் அழிவுக்கு இத்தனை 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருமாவளவன் வந்து விசிகா கட்சி நடத்திட்டு இருக்காரு. இந்த 25 ஆண்டுகளில் அவர் அடிக்காத பல்ட்டிகளே கிடையாது. குறிப்பாக அண்ணன் சீமான் கூட சமீபத்தில் வந்து ஒரு வாரமாகவே விஜய் பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாநாட்டில் விஜய் தாக்கின எல்லா தலைவர்களும் சீமான் அதனும் இருக்குது. ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஆள் நான் இல்லை, கத்தி கத்தி பேச விரும்பலை அப்படிங்கிறதுலாம் வந்து நேரடியாகவே. இன்றைக்கு நாம் தமிழுடைய ஒரு வட்ட செயலாளர் நகர செயலாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட தமிழ் தேசம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேள்வி இருக்குன்னா கூட அந்தளவுக்கு தெளிவாக பேசுகிற அளவுக்கான ஒரு தெளிவான கூட்டம் வந்து நாம் தமிழர்கள் இருக்குது. ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு சமீப காலமாக விஜய்க்கும் சீமானுக்குமான மோதலை சீமானை திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. மாநாட்டிற்கு பிறகு விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஒரு கட்சியே தொடங்கியிருக்காரு விஜய். ஒரு சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முடிய ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஒரு கட்சின்னா அதுக்கு மாநாடு கொள்கை நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை தான் வந்து விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் வெளியிட்டிருக்காரு. அதில் நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குன்னா அது வந்து அரசியலில் எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். குறிப்பாக விஜயோடைய பேச்சுக்கள் வந்து இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு சாஃப்டான நபர் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்துட்டாங்க. சினிமா துறையில் சேர்ந்தவங்களும் சரி, பொதுவாக பார்க்குறவங்களுக்கும் விஜய் வந்து அதிகம் பேச மாட்டார், ரொம்ப அமைதியானவர்னு பார்ப்பாங்க இல்லையா. மாநாட்டில் அது மொத்தமாக உடைச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து பயங்கரமாகவே வந்து அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு குடும்பம் வந்து அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் சொல்லிக்கிட்டு காலங்காலமாக தமிழ்நாட்டை கொள்ளையடிக்குன்னு சொல்கிறதா இருக்கட்டும், திராவிட மாடல் என்ற பேரில் வந்து மக்களை சுரண்டி குடிக்கிறாங்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நேரடியான அட்டாக் வந்து திமுகவுக்கு எதிராக கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து சித்தாந்த ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய சக்தி அப்படின்னு பாஜகவை நேரடியாக விமர்சிச்சிருக்காரு. இதுவரைக்கும் விஜய் ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணியில் வராரு, பாஜகவுடைய இயக்க தூண்டுதலில் வராருன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் பாஜகவை சித்தாந்த எதிரில் விஜய் வச்சது மூலமாக விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்க போகிறான்ற குழப்பத்தை மறுபடியும் அவர் உருவாக்கியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா திமுகவும் பாஜகவும் தன்னுடைய நேரடி எதிரிகள் அப்படின்றத மாநாட்டு மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. ரெண்டாவது மாநாட்டில் அவர் நிறைய விஷயம் தன்னுடைய கட்சியின் முன்னோடிகளாக வழிகாட்டிகளாக வைக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் அப்படிங்கிற விஷயங்கள், வெறுமனே சொல்லா இல்லாமல் செயலாக இருக்கணும், சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேட்டால் வயிறு நிறையாது, சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உட்பட விஜயோடைய மாநாட்டில் நிறைய விஷயங்கள் இதுவரை இருந்த அரசியலில் இருந்த எல்லா கட்சியிலும் விமர்சிக்கிறவங்கள தான் இருந்தது. குறிப்பாக அண்ணன் சீமான் கூட சமீபத்தில் வந்து ஒரு வாரமாகவே விஜய் பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த மாநாட்டில் விஜய் தாக்கின எல்லா தலைவர்களும் சீமான் அண்ணன் ஒருத்தர். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தோடு பேசக்கூடிய ஆள் நான் இல்லை, வரலாறு பேசிக்கிட்டு இருக்க காலம் போக்க விரும்பலை, கத்தி கத்தி பேச விரும்பலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நேரடியாகவே அண்ணன் சீமானனுக்கு வந்து ஒரு நேரடியான ஒரு மறை தாக்குதல் தான். அதை சீமான் அண்ணன் எதிர்பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாநாட்டுடைய முதல் நாள் வரைக்குமே வந்து சீமான் அண்ணன்கிட்டருந்து ஒவ்வொரு நாளுமே தினசரி விஜய்க்கு ஆதரவான அறிக்கைகள் வந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக விஜய் என்ன நிலைப்பாடு எடுத்தாலும் சரி, அவருடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் சரி, கொடி எதுவாக இருந்தாலும் சரி, நான் விஜயை என்னை எதிர்த்தாலும் நான் விஜயோட தான் நிற்பேன், விஜய் ஆதரிப்பேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ஊடகவியலாளர்கள் வந்து விஜயோட கூட்டணி சேர்வீங்களான்னு கேட்டப்போ கூட அது வந்து அவர் முடிவெடுத்தால் சரி அப்படின்ற முடிவில் வந்தவர் தான். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பிறகு சமீப காலமாக விஜய்க்கும் சீமானுக்குமான மோதலை சீமானே திட்டமிட்டு உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் எங்கேயுமே இன்னும் பேசலை அதிகமாக, விஜய் இது அது அந்த மாநாட்டுக்கு பிறகு எதையும் வந்து வெளிப்படையாக பேசலை. ஆனால் சீமான் அவருடைய பொதுக்கூட்டம் ஊடகவியலாளர் சந்திப்பு உட்பட எல்லாத்துலேயுமே வந்து முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிரான பேச்சுக்களை வச்சிருக்காரு. ரெண்டாவது திமுக வரம்பு மீறிய கருத்துக்களும் ஒரு சில இடத்துல பதிவாகும். லாரியில் அடிபட்டு செத்துருவன் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட தலைவர், அதுவும் வந்து பண்பட்ட தமிழ் சமூகத்தின் தலைவர்னு சொல்லிக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு அது அழகான ஒரு இது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்தை சொன்னதுக்காக ஒருத்தர் செத்துருன்னா அவசியம் கிடையாது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் போற்றக்கூடிய தலைவர்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன திருமாவளவன் தொடங்கி ராமதாஸ் தொடங்கி எல்லாருமே உங்கள் கருத்தோட முரண்படுறவங்க தான், ஏதோ ஒரு வகையில் உங்களோட முரண்பட்டு நிற்கிறவங்க தான். அப்படி எல்லாருமே செத்துருன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம், அது சீமான் தவிர்த்துருக்கணும். ஏன்னா அவர் பின் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க மட்டும்தான். நீங்கள் வந்து ஏற்றாலும் ஏற்கனாலும் அதுதான் உண்மை. மீதி எல்லா கட்சிகளுமே வந்து அரசியல் அதிகாரம் அல்லது அந்த சாதி பார்த்து மதம் பார்த்து கூடக்கூடிய கூட்டங்கள் தான் இருந்தது. ஆனால் நாம் தமிழரில் மட்டும்தான் கொள்கை அடிப்படையிலான கூட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நாம் தமிழருடைய ஒரு வட்டச் செயலாளர் ஒரு நகரச் செயலாளர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா கூட தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்னன்னு கேள்வி கூட அந்தளவுக்கு அவன் தெளிவாக பேசுகிற அளவுக்கான ஒரு தெளிவான கூட்டம் வந்து நாம் தமிழரில் இருக்குது. அப்படி ஒரு தெளிவான கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சீமான் வந்து இப்படி வந்து வரம்பு மீறி ஒரு சுயநலைவற்றவராக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது விஷயம், விஜயோடைய கொள்கை என்பது விஜயோடைய கொள்கை தான், விஜயோடைய கட்சியோடைய கொள்கை விஜய் தான் தீர்மானிக்கணும், சீமான் தீர்மானிக்க முடியாது. யாருமே வந்து இன்னொரு கட்சிக்கு வழிகாட்ட முடியாது. நீங்கள் கோரிக்கை வைக்கலாம், இதை பேசுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கலாம், அது ஏற்பதும் ஏற்காததும் அந்த கட்சி தலைமையுடைய கருத்து சார்ந்தது. விஜய் வந்து என்னுடைய நிலைப்பாடு இதுன்னு சொல்கிறதுல சீமானுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. அதே போல் திமுகவினர் வந்து சமீப காலமாக விஜயை வந்து பயங்கரமாக தாக்கிட்டு இருக்காங்க. என்னவோ சினிமாவில் இவர் மட்டும்தான் நடிகைகளோட ஆபாசமாக இருந்த மாதிரியும், இப்போ உதயநிதி ஸ்டாலின் இல்லைங்களா, உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் பாடினா அது ஆபாசமே கிடையாது. அவருடைய சரவணம் இருக்க பயமேன் படம்லாம் அவ்வளோ அத்துமீறி இருப்பார் படத்தில் கதாநாயகியோட. அவரெலாம் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டவங்க வந்து ஏதோ விஜய் மட்டும்தான் சினிமாவில் வந்து நடிகைகளோட ஆபாசமாக சுற்றின மாதிரியும், விஜய் மட்டும்தான் கூத்தாடி மாதிரியும், இவங்க பரம்பரை பரம்பரையாக கூத்தாடி வகையாதவங்க. கருணாநிதி என்ன பண்ணார், திரைத்துறையில் ஆரம்பம் கருணாநிதியோடைய வரலாறே வந்து திரைத்துறையிலிருந்து தான் தொடங்குது. அவர் பராசக்தி படத்தின் மூலமாக வசனம் எழுதி தான் தன்னை வந்து ஒரு பிரபலம் ஆக்கிக்கிட்டார். அவருடைய வசனகர்த்தாவும் ஒரு இயக்குநராக கதாசிரியராக நிறைய படங்களுக்கு கதை வசனம் எழுதினவர் தான் கருணாநிதி அவர்கள். ஸ்டாலினே ஒரு கூத்தாடி தான், அவரே சில படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய தலைமுறை தலைமுறையாக வந்து திரைத்துறை பின்புலம் கொண்ட ஒரு குடும்பம் தான் கருணாநிதியோடைய குடும்பம். அந்த குடும்பத்தை தலைமையாக ஏற்றுக்கிட்டு இருக்க இந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து இன்னைக்கு விஜயை மட்டுமே கூத்தாடின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கூத்தாடிக்கான விளக்கம் அவர் மேடையிலேயே கொடுத்துட்டார் இல்லையா? அதுதான் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மனசை ரொம்ப அரிச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா அது இருந்திருக்குன்னு தான் அவருடைய பேச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவருடைய கொள்கை எது கோட்பாடு எதுன்னு வச்சு விமர்சிக்கணும், அது எதுவுமே இல்லாமல் ஒருத்தனுடைய தொழில் சார்ந்து நீங்கள் விமர்சிக்கக்கூடிய வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் திரைத்துறையில் கூத்தாடியாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் அவங்களுக்கு என்ன, திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் எந்த விதமான சட்டமும் கிடையாது. நீங்கள் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்தி தான் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. 1967 அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு எம்ஜிஆருடைய துப்பாக்கிச்சூடு தான் காரணம். எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு பட்டு கீழே மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இருந்த புகைப்படத்தை வீதி வீதியாக ஒட்டி தான் ஓட்டு கேட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. திரைத்துறையை பயன்படுத்தி தான் திமுக என்கிற கட்சியை வளர்ந்தது ஆரம்ப காலத்துலேருந்து. அது கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்களாக இருக்கட்டும், வாலியை வச்சு எழுதின பாடல்களாக இருக்கட்டும், அவங்க பாடல்களாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையுமே திமுகவுடைய பிரச்சாரத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க. ஸோ சினிமா மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி ஒரு இயக்கம் வந்து இன்னொரு சினிமாவிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவனை வந்து நீங்கள் வந்து கூத்தாடினு அசிங்கப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அது அவர் மனசு ரொம்ப அரிச்சிருக்கலாம், அதனால தான் அது வந்து அதுக்கான விளக்கமாக அவர் கொடுக்குற. அவர் கூத்தாடி என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அவன் வந்து அவன் நினைக்கிற விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் நெருப்பாக இருப்பான் அப்படிங்கிற அவருடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கார். உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம், யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தார், லைக் திருமாவளவன் அண்ட் விஜய் கூட்டணி வந்து அமையாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இதுக்கான பின்னணி என்னவாக இருக்கும்னு இல்லை, எனக்கு என்ன கேள்வினா சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய தலைவராக விசிகாவுடைய தலைவராக தெரியல. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அண்ணனுக்கு ஆதரவாக பல அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எப்படி விஜய்க்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ திருமாவளவனுக்கு ஆதரவு அறிக்கை கொடுத்துருக்காரு. விஜயோட சேர மாட்டார், அந்த தவறு செய்ய மாட்டார், திருமாவளவனுடைய ஆசான் ஒரு மாணவனாக நான் சொல்கிறேன் ஆசான் தவறு பண்ண மாட்டார்னு. அப்போ நீங்கள் உங்கள் ஆசானோட சேர்ந்து கட்சி நடத்த வேண்டியதானே. நான் என்ன கேட்குறேன்னா சீமா விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொன்னது தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்து மேடைக்கு மேடை பேசுகிறீங்க. ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லை இந்த பக்கம் நில்லுன்னு சொல்கிறீங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அவர் அதான சொல்கிறாரு திராவிடம் என்பது ஒரு தேசிய திராவிடம் என்பது இனம் அப்படின்னு சொல்கிறாரு. திராவிடத்தை தான் வந்து தமிழ் தேசியத்தோடைய முதன்மையாக வைக்கிறாரு. அவர் வந்து பெரியாரையும் அவரும் பெரியாரை வழிகாட்டி ஏற்றுக்கிட்டாரு. அப்போ எங்கள் திருமாவளவனுக்கு விஜய்க்குமான வேறுபாடு என்ன இருக்குது? இப்போ இந்த நிலைப்பாட்டில் சீமான் வந்து ஒரு பச்சுவந்தித்தனமான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான்றதை வெளிப்படையாக அவரே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நீங்கள் திருமாவளவனை விட விஜய் எந்த வகையிலும் வந்து தரம் தந்து தமிழ் இனத்தின் அழிவுக்கு இத்தனை 25 ஆண்டுகளுக்கு மேலாக திருமாவளவன் வந்து விசிகா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த 25 ஆண்டுகளில் அவர் அடிக்காத பல்ட்டிகளே கிடையாது. ஆரம்ப காலங்களில் தமிழ்நாட்டை தமிழ் தேசியம் ஆளாமல் இல்லாத திராவிடம் ஆளுதுன்னு சொன்ன திருமாவளவன் இன்றைக்கி வந்து திராவிட சாக்கடையில் போய் விழுந்திருக்காரு.
இன்னைக்கு திராவிடத்தை வந்து அது அதனுடைய அடிய ஆழம் வரைக்கும் நின்று திராவிடத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு தூண் மாதிரி இன்னைக்கு திருமாவளவன் நின்றுகிட்டு இருக்காரு. நீங்க அவரை ஆதரிச்சு விஜயை தாக்க வேண்டிய அவசியம் என்ன? விஜய் வந்து அவருடைய அடிப்படையில் பெரியாரை ஒரு கொள்கை சித்தாந்த தலைவராக ஏற்பது ஏற்காதான் அவருடைய விருப்பம். நீங்கள் சீமான் போடலையா? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25 வச்சுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து போயிட்டு பெரியாருக்கு வந்து வீரவணக்கம் போடலைங்களா? டிசம்பர் 24 ஏன் போடுறீங்க? வழிகாட்டின்றதும் தலைவர்ன்றதும் ஒன்று தாங்க. தலைவன் தான் வழிகாட்ட முடியும், வழிகாட்டி வேற தலைவன் வேறன்றது ஏமாற்று வேலை கிடையாதா? அப்போ சீமான் வந்து முதல்ல தெளிவில்லாத ஒரு நபராக, ரெண்டாவது சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டங்கள் மெல்ல மெல்ல கரையுது. சீமானுடைய நிலையற்ற தன்மை, நிலையற்ற பேச்சால சீமான் பின்னாடி இருந்த தம்பிகள் எல்லாம் ஒரு பக்கம் தாவி விஜய் பக்கம் போற வேலை. அது என்ன கட்சிக்குள்ள என்ன மாதிரியான பிளவு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க அதை கட்சியா அவர் நடத்தலன்றதான் பிளவு. ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டமைப்புன்றது சரியா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டுகளில் எந்த இடத்துலையும் கட்டமைப்பை சரியாக கொண்டு போனதா ஒரு எடுத்துக்காட்டு கூட கிடையாது. எல்லா இடங்கள்லையும் நிர்வாகிகள் வெளியேறதுக்கு முதல் காரணம் கட்சியோட கொள்கை சரியில்லை, கோட்பாடு சரியில்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கொள்கை கோட்பாடுகள் எழுத்தளவில் அப்படியே தான் இருக்கும், அது வந்து மாறவே மாறாது. எல்லா தலைவர்களும் வைக்கிற கொள்கை மாதிரி சீமான் ஒரு கொள்கை வச்சுட்டார், அது அப்படியே இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடிமட்டத்திலிருந்து ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு தேவை கட்டமைப்பு, நிர்வாக வசதி. நிர்வாக ரீதியாக கட்சி இன்று வரை சீமான் வந்து துளி அளவு கூட அடுத்த நகர்த்தி போகவே இல்லை. நீங்கள் 2013 கட்சி உடைய ஆரம்பிச்சு, 13 மாவட்ட செயலாளர் போனாங்க நாம் தமிழர் விட்டு. இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருந்த 3 மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் அடுத்தடுத்து பிளவுபட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், சீமானுடைய கட்சியை வளர்ப்பதற்கான துளி அளவு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது தான். வெறும் மேடை பேச்சு, ஊடக விவாதங்கள் மட்டுமே வந்து தன்னை வளர்த்துடும், தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடுவோன்ற கனவுல இருக்காரா, அல்லது இதை பயன்படுத்தி தன்னை வளர்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற முடிவில் இருக்காரன்றதான் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எந்த மாவட்டங்களிலும் கட்டமைப்பு சரியாக போடப்படாத கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இன்றைக்கும் பூத் ஏஜெண்டுகளுக்கு ஆள் இல்லாமல் தான் நாம் தமிழர் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட ஆள் இல்லாமல் தான் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கும் தள்ளாடிட்டு இருக்கு 15 ஆண்டுகளில். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்த விஜய் வர உள்ளாட்சி தேர்தலில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நிர்வாகி வச்சுருப்பாங்க. ஏன்னா இதுதான் கட்டமைப்பு. ஒரு கட்சியை நீங்கள் என்ன கொள்கை பேசினாலும் சரி, ஒரு கிராமத்தில் ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு ஆதரவாக எந்த நிர்வாகிகள் எந்த கட்சி நிற்குதோ அவன் நல்லவனோ கெட்டவனெலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்காக யார் வந்து நிற்கிறானோ அவனுக்கு தான் அந்த மக்கள் உண்மையாக அனுப்பாங்க. அவன் பணம் வாங்குறான், கொள்ளையடிக்கிறான், அதெல்லாம் மக்களுக்கு தேவையே இல்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும், எனக்கு ஒரு பிரச்சனைனா யார் முன்னாடி வந்து நிற்பான் தான் நினைப்பாங்க. அப்படி எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் போய் நிற்கவே இல்லையே. நாம் தமிழர் கட்சியினர் யார் நிற்கக்கூடிய அளவில் ஆள் இருக்காங்கன்னா யாருமே கிடையாது. ஸோ கட்டமைப்பு வந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழரில் இல்லாத ஒன்று, அதுதான் நாம் தமிழருடைய இந்த பிளவுக்கு முதன்மை காரணம்.